வணக்கம் புதிய செய்திகளுக்காக அருள் செல்வி தலைப்புச் செய்திகள் உற்பத்தி சார்ந்த நிறுவனங்கள் உட்பட குறிப்பிட்ட இருபது பணிகளுக்கு வரும் இருபதாம் தேதி முதல் அனுமதி வழங்கியது மத்திய அரசு வேளாண் மற்றும் கட்டுமான தொழில்களுக்கான வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியீடு நாடு முழுவதும் நூற்று எழுபது ஹாட்ஸ்பாட் மாவட்டங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன மத்திய சுகாதார அமைச்சகம் அறிவிப்பு இந்தியாவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை பனிரெண்டாயிரத்தை நிரம்பியது உலக நாடுகள் ஒன்றிணைந்து கொரோனாவை ஒழிக்க வேண்டும் மத்திய அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் மத்திய அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள் குறித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை உலகம் முழுவதும் கொரோனா தொற்றால் உயிரிழப்பு ஒரு லட்சத்து முப்பத்தி நான்காயிரத்தை கடந்தது கொரோனா தொற்றை தடுக்க இந்தியா எடுத்து வரும் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளுக்கு சர்வதேச நிதியம் பாராட்டு நாடு முழுவதும் கோவிட் தொற்று பாதிப்பின் அடிப்படையில் பல்வேறு மாவட்டங்களும் மூன்று பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன தொற்று பாதிப்பு அதிகம் உள்ள மாவட்டங்கள் பாதிப்பு குறைவாக உள்ள மாவட்டங்கள் மற்றும் பசுமை பகுதி மாவட்டங்கள் என்ற அடிப்படையில் அவர் பீட்டப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனா் நேற்று மட்டும் இந்தியாவில் ஆயிரத்து எழுபத்தாறு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்த அதிகாரிகள் மொத்தம் பதினோராயிரத்து பேர் இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டனர் இவர்களில் ஆயிரத்து முன்னூற்று ஆறு பேர் குணமடைந்து மருத்துவமனைகளிலிருந்து வீடு திரும்பினர் இரண்டு பேர் உயிரிழந்திருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் அதிக எண்ணிக்கையிலான தொற்று பாதிப்புடையோர் அடங்கிய மாவட்டங்கள் ஹாட்ஸ்பாட் மாவட்டங்கள் என்றும் குறைவான எண்ணிக்கையில் தொற்று உள்ளோர் கொண்ட மாவட்டங்கள் நான் ஹாட்ஸ்பாட் மாவட்டங்கள் என்றும் பிரிக்கப்பட்டுள்ளன கொரோனா தொற்று பாதிப்பு இல்லாத மாவட்டங்கள் அடங்கிய பகுதி பசுமை பகுதியாக கருதப்படும் என்று சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் அந்த வகையில் நாடு முழுவதும் நூற்றி எழுபது ஹாட்ஸ்பாட் மாவட்டங்களும் இருநூற்றி ஏழு நான் ஹாட்ஸ்பாட் மாவட்டங்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளன இது தொடர்பாக விரிவான அறிவுறுத்தல்களை மத்திய சுகாதார அமைச்சகம் மாநிலங்களுக்கு வழங்கியுள்ளது அனைத்து மாவட்டங்களிலும் கொரோனா தொற்றுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய பிரத்யேக மருத்துவமனைகள் சுகாதார மையங்கள் கோவிட் கண்காணிப்பு மையங்களை ஏற்படுத்துமாறு மாநில அரசுகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் தேவையான மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டு சுகாதார பணிகளில் ஈடுபட்டுள்ள அனைத்து ஊழியர்களுக்கும் தொற்று தடுப்பு பயிற்சிகள் அளிக்கப்பட வேண்டும் என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது என்றாலும் நாடு முழுவதும் ஊரடங்கு காலத்தில் அரசின் உத்தரவுகளை அனைவரும் பின்பற்றுவதை மாநில அரசுகள் உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் மத்திய அரசு கேட்டுக்கொண்டுள்ளது நாடு முழுவதும் அடுத்த மாதம் மூன்றாம் தேதி வரை ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ள நிலையில் வேளாண் சார்ந்த பணிகள் குறிப்பிட்ட சில தொழிற்சாலைகளின் செயல்பாடுகளை மேற்கொள்வது உள்ளிட்ட இருபது பணிகளை வரும் இருபதாம் தேதி முதல் தொடர மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது கொரோனா தொற்று பாதிப்பு காரணமாக ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ளதை அடுத்து ஊரடங்கு காலத்தில் பின்பற்ற வேண்டிய விரிவான வழிமுறைகளை மத்திய உள்துறை அமைச்சகம் நேற்று அறிவித்தது விவசாயம் தோட்டக்கலை விவசாயம் சார்ந்த பணிகள் வேளாண் விளைப்பொருட்கள் கொள்முதல் சந்தைகள் வேளாண் கருவிகள் விற்பனை செய்யும் கடை வேளாண் கருவிகளுக்கான உதிரி பாகங்கள் கடை கருவிகள் பழுதுபார்க்கும் நிறுவனங்கள் போன்றவை செயல்பட மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது மருந்து பொருள் தயாரிப்பு மருத்துவ உபகரணங்கள் தயாரிப்பு மருத்துவம் சார்ந்த கட்டமைப்பு கட்டுமான பணிகளை தொடர்ந்து மேற்கொள்ளலாம் சாலையோர உணவகங்கள் வாகன பழுதுபார்ப்பு மையங்கள் அரசு பணி சார்ந்த கால் சென்டர்கள் போன்றவையும் செயல்பட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது இவை தவிர ஏற்கனவே அனுமதி அளிக்கப்பட்டுள்ள மளிகை கடைகள் காய்கறி பழக்கடைகள் பால் விற்பனை மையங்கள் கோழி இறைச்சி மற்றும் மீன் கடைகள் போன்றவையும் தொடர்ந்து செயல்படலாம் மேலும் மின் மின்சாதன பழுதுபார்ப்பு சுயதொழில் செய்வோர் தகவல் தொழில்நுட்ப கருவி பழுதுபார்ப்போர் பிளம்பர்கள் மோட்டார் மெக்கானிக்குகள் கார்பெண்டர்கள் போன்றவர்கள் வழக்கமான பணி மேற்கொள்ளவும் அனுமதிக்கப்படுகிறது உற்பத்தி சார்ந்த நிறுவனங்கள் சிறப்பு ஏற்றுமதி மண்டலத்தில் செயல்படும் தொழிற்சாலைகள் மற்றும் ஏற்றுமதி சார்ந்த பிற தொழில் நிறுவனங்கள் தொழிற்பேட்டைகள் போன்றவை இம்மாதம் இருபதாம் தேதி முதல் இயங்க அனுமதிக்கப்படுகிறது ஊரகப் பகுதிகளில் செயல்படும் தொழிற்சாலைகள் ஏப்ரல் முப்பதாம் தேதி முதல் சமூக இடைவெளியை விட்டு பின்பற்றி இயங்க அனுமதி அளிக்கப்படுகிறது அதேவேளையில் மாவட்டம் விட்டு மாவட்டம் மாநிலங்களுக்கு இடையிலான போக்குவரத்துகள் மெட்ரோ ரயில்கள் பேருந்து ரயில் மற்றும் விமானப் போக்குவரத்துகள் மே மூன்றாம் தேதி வரை இயங்காது ஊரடங்கு காலத்தில் சமூக அரசியல் விளையாட்டு மதம் சார்ந்த நிகழ்ச்சிகள் எதையும் நடத்தக்கூடாது வழிபாட்டு தலங்களும் தொடர்ந்து மூடப்பட்டிருக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள வழிகாட்டு நெறிமுறைகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் ஐம்பது சதவீத ஊழியர்களுடன் இயங்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வளரும் ஜி இருபது நாடுகளின் நிதியமைச்சர்களுடன் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் காணொலி காட்சி மூலம் நேற்று ஆலோசனை நடத்தினார் ஊரடங்கு காலத்தில் கோவிட் தொற்றால் எழுந்துள்ள நெருக்கடியான சூழலில் ஏழை மக்களுக்கு மத்திய அரசின் உதவி மற்றும் இந்திய ரிசர்வ் வங்கி எடுத்து வரும் பொருளாதார அடிப்படையிலான கொள்கை முடிவுகள் குறித்து அப்போது அந்த நாடுகளின் அமைச்சர்களுடன் நிர்மலா சீதாராமன் ஆலோசனை மேற்கொண்டார் உலக அளவில் நிலவி வரும் பொருளாதார பிரச்சனைகள் குறித்தும் அதிகரித்து வரும் கோவிட் தொற்றால் எழுந்துள்ள சூழ்நிலைகள் குறித்தும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது கோவிட் தொற்றை எதிர்த்து ஜி இருபது நாடுகள் ஒன்றிணைந்தும் தனித்தனியாகவும் உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்றும் அப்போது அமைச்சர் நிா்மலா சீதாராமன் வலியுறுத்தினார் ஊரடங்கு காலகட்டத்தில் விரைவில் அழுகும் பொருட்களை மாநிலம் விட்டு மாநிலம் எடுத்துச் செல்ல உதவும் வகையில் தேசிய அளவிலான வேளாண் போக்குவரத்து அழைப்பு மைய சேவையை மத்திய வேளாண்துறை அமைச்சர் சிங் தோமர் நேற்று தொடங்கி வைத்தார் காய்கறிகள் பழங்கள் போன்ற விரைவில் அழுகக்கூடிய பொருட்கள் மற்றும் விவசாயிகளுக்கு தேவையான விதை உரம் பூச்சிக்கொல்லி மருந்துகள் போன்றவற்றை ஒரு மாநிலத்திலிருந்து மற்றொரு மாநிலத்திற்கு எடுத்துச் செல்வதற்கான பணிகளை ஒருங்கிணைக்கும் வகையில் மத்திய வேளாண் துறை அனைத்திந்திய வேளாண் போக்குவரத்து அழைப்பு மையத்தை ஏற்படுத்தியுள்ளது புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் இந்த மையத்தின் சேவையை தொடங்கி வைத்தார் இருபத்தி நான்கு மணி நேரமும் இயங்கக்கூடிய இந்த மையத்தை ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று எட்டு பூஜ்ஜியம் நான்கு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மற்றும் ஒன்று நான்கு நான்கு எட்டு எட்டு ஆகிய தொலைபேசி எண்கள் மூலம் விவசாயிகள் வேளாண் உற்பத்தியாளர்கள் ட்ரக் ஓட்டுநர்கள் அவர்களது உதவியாளர்கள் வாகன உரிமையாளர்கள் வணிகர்கள் சில்லறை வியாபாரிகள் தொடர்பு கொண்டால் அவர்களுக்கு எத்தகைய உதவி தேவை என்பதை தகவல் மையத்தில் உள்ளவர்கள் சம்பந்தப்பட்ட மாநில அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்று பிரச்சனைகளை தீர்த்து வைக்க உதவுவார்கள் தில்லி அருகே உள்ள ஃபரிதாபாத்தில் உள்ள எப்கோ கிஷான் சஞ்சார் நிறுவனத்தின் கட்டுப்பாட்டில் இந்த மையம் இயங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உலகம் முழுவதும் மிகப்பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ள கொரோனா தொற்றால் இந்தியாவில் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை எட்டி உள்ளது உயிரிழப்பை பொறுத்தவரை நாடு முழுவதும் முன்னூற்று தொன்னூற்று இரண்டு பேர் உயிரிழந்திருப்பதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது நாட்டிலேயே அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் இரண்டாயிரத்து அறுநூற்று ஏழு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் அந்த மாநிலத்தில் நூற்று எழுபத்தி எட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் தலைநகர் தில்லியில் ஆயிரத்து ஐநூற்று அறுபத்தோரு பேர் பாதிக்கப்பட்டிருப்பதுடன் முப்பது பேர் உயிரிழந்துள்ளனர் தமிழகம் கொரோனா தொற்று பாதிப்பில் மூன்றாம் இடத்தில் உள்ளது இங்கு ஆயிரத்தி இருநூற்று நான்கு பேர் பாதிக்கப்பட்டு இதுவரை பனிரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் ராஜஸ்தானில் ஆயிரத்து ஐந்து பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் மத்திய பிரதேசத்தில் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் உயிரிழந்துள்ளனர் உத்தரப்பிரதேசத்தில் எழுநூற்று முப்பத்தி ஐந்து பேர் பாதிக்கப்பட்டு பதினோரு பேர் உயிரிழந்துள்ளனர் குஜராத்தில் அறுநூற்று தொன்னூற்று ஐந்து பேருக்கு கொரோனா தொற்று பாதிப்பு ஏற்பட்டுள்ளது முப்பது பேர் உயிரிழந்துள்ளனர் தெலுங்கானாவில் 647 நாற்பத்தி ஏழு பேர் பாதிக்கப்பட்டிருப்பதுடன் பதினெட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் இந்தியா முழுவதும் நேற்று வரை ஆயிரத்து முன்னூற்று நாற்பத்தி நான்கு பேர் கொரோனா தொற்றுக்கு சிகிச்சை பெற்று வீடு திரும்பியுள்ளனர் இந்நிலையில் மத்திய சுகாதார மற்றும் குடும்பநலத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் உலக சுகாதார அமைப்பின் கள அதிகாரிகள் மற்றும் பல்வேறு மூத்த அதிகாரிகளுடன் கொரோனா பாதிப்புகள் குறித்து நேற்று காணொலி காட்சி மூலம் ஆலோசனை நடத்தினார் மத்திய மாநில அரசுகளின் உயரதிகாரிகளும் இந்த ஆலோசனையில் பங்கேற்றனர் இந்தியாவில் கொரோனா தொற்றை தடுப்பதற்கு எடுக்க வேண்டிய பல்வேறு நடவடிக்கைகள் குறித்து அப்போது ஆலோசிக்கப்பட்டது நெருக்கடியான இந்த தருணத்தில் போலியோ தட்டம்மை போன்ற நோய்களை ஒழித்தது போன்று நாம் அனைவரும் இணைந்து கொடிய இந்த வைரசை முற்றிலுமாக ஒழிக்க பாடுபட வேண்டும் என்று அமைச்சர் கேட்டுக்கொண்டார் பல்வேறு பகுதிகளிலும் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்தும் அப்போது கேட்டறிந்தார் கொரோனாவுக்கு எதிரான போரில் உலக சுகாதார அமைப்பு மிக முக்கியமான பங்கினை ஆற்றி வருவதாக அவர் கூறினார் இந்த தொற்றை நாம் அனைவரும் இணைந்து முறியடிக்க முடியும் என்றும் உலக நாடுகளுடன் ஒன்றிணைந்து இந்தியா இந்த தொற்றை எதிர்த்து முறியடித்து வருவதாக அவர் தெரிவித்தார் தீவிரமான பங்களிப்பு இல்லாமல் போனால் இந்த தொற்றை முற்றிலுமாக ஒழிக்க இயலாது என்றும் அமைச்சர் கூறினார் மேலும் மாவட்ட அளவில் உலக சுகாதார அமைப்பின் அதிகாரிகளுடன் தொழில்நுட்ப ஒருங்கிணைப்பு தற்போது தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளவர்களை அடையாளம் கண்டு பரவாமல் தடுக்க எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் போன்றவை குறித்து இந்த கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது இந்த ஆலோசனையில் சுகாதாரத்துறை அமைச்சர் அஸ்வினி குமார் சௌபே சுகாதாரத்துறை செயலாளர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் மத்திய அரசு ஊரடங்கை நீட்டித்துள்ள நிலையில் அதனை சுமூகமான முறையில் மாநில அரசுகள் பின்பற்றுவது குறித்தும் வரும் இருபதாம் தேதி முதல் குறிப்பிட்ட தொழில்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருப்பது குறித்தும் மாநில அரசுகளின் தலைமைச் செயலாளர்களுடன் மத்திய அமைச்சரவை செயலாளர் ராஜீவ் கௌபா நேற்று காணொலி காட்சி மூலம் ஆலோசனை நடத்தினார் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் தலைமைச் செயலாளர்களுடன் சம்பந்தப்பட்ட மாநிலங்களின் காவல்துறை தலைமை இயக்குநர்களும் பங்கேற்றனர் மத்திய அரசின் வழிகாட்டு விதிமுறைகளை உறுதியுடன் நடைமுறைப்படுத்துவது மற்றும் சுமூகமான முறையில் ஊரடங்கை தொடர்வது குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது அமைச்சரவை செயலாளருடன் பிரதமரின் முதன்மை செயலாளர் பி கே மிஸ்ரா மத்திய உள்துறை செயலாளர் அஜய்குமார் பல்லா மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் பிரீத்தி சுதன் ஆகியோரும் பங்கேற்றனர் நாடு முழுவதும் அத்தியாவசிய பொருட்களை அதிக அளவில் கொண்டு செல்ல மின்னணு வர்த்தக முறையிலும் மாநில அரசுகள் உள்ளிட்ட இதர வாடிக்கையாளர்கள் அடிப்படையிலும் சரக்கு வாகனங்களை தயார் நிலையில் வைத்திருப்பதாக ரயில்வே துறை அறிவித்துள்ளது மருந்து பொருட்கள் மருத்துவ உபகரணங்கள் உணவுப் பொருட்கள் போன்றவற்றை சிறிய பார்சல் ரயில்களில் கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஊரடங்கு நடைமுறையில் உள்ள நிலையில் இத்தகைய பொருட்களை கொண்டு செல்வது முக்கியமான பணி என்றும் சிறப்பு ரயில்கள் மூலமாகவும் குறிப்பிட்ட மார்க்கங்களில் தடையின்றி அத்தியாவசியப் பொருட்கள் செல்வதை ரயில்வே துறை உறுதி செய்திருப்பதாகவும் அந்த அமைச்சகம் கூறியுள்ளது பார்சல் சிறப்பு ரயில்கள் தொடர்பாக சம்பந்தப்பட்ட ரயில்வே மண்டலம் சார்பில் தொடர் தகவல்கள் அளிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ள ரயில்வே தற்போது வரை அறுபத்தி ஐந்து வழித்தடங்களில் இதுபோன்ற ரயில்கள் இயக்கப்படுவதாக கூறியுள்ளது சென்னை தில்லி மும்பை கொல்கத்தா பெங்களூர் உட்பட அனைத்து முக்கிய நகரங்களுக்கு இடையேயும் அத்தியாவசியப் பொருட்கள் கொண்டு செல்வதற்கு இந்த ரயில்கள் இயக்கப்படுவதாக கூறப்பட்டுள்ளது நாடு முழுவதும் கோவிட் தொற்றால் எழுந்துள்ள சுகாதார அடிப்படையிலான சவால்களை கையாள்வதற்கும் சமூக பொருளாதார அழுத்தம் மற்றும் வாழ்வாதார சவால்களை எதிர்கொள்வதற்கு ஏதுவாக ஒருங்கிணைந்த இந்திய வரைபட அமைப்பு மற்றும் சிறப்பு செயலியை மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சகம் உருவாக்கியுள்ளது ஏற்கனவே பூலோக அடிப்படையிலான தகவல் தொகுப்பு நிரந்தர சேவைகளை வழங்கும் தொழில்நுட்ப கருவிகள் உள்ள நிலையில் கோவிட் எதிர்கொள்ள ஒருங்கிணைந்த அமைப்பை மத்திய அமைச்சகம் ஏற்படுத்தியுள்ளது இதன் மூலம் கோவிட் தொடர்பான தகவல்கள் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே சுகாதாரம் தொடர்பான நடைமுறைகள் பரிமாறுவது மேலும் வலுப்படுத்தப்படும் இந்திய அரசின் சார்பில் சாக்யூக் என்ற பெயரில் செல்போன் செயலி ஏற்படுத்தப்பட்டிருப்பதுடன் வரைபடங்களை தெளிவாக தெரிவிக்கக்கூடிய இணையதளமும் உருவாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை தெரிவித்துள்ளது நாட்டில் கோவிட் தொற்று பாதிக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் அரசு அறிவித்தபடி வரி செலுத்துவோருக்கு ஒரு வார காலத்தில் நான்காயிரத்து இருநூற்று ஐம்பது கோடி ரூபாய் திருப்பி அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நேரடி வரிகள் வாரியம் தெரிவித்துள்ளது இது குறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் வருமான வரி செலுத்துவோருக்கு வரியில் தர வேண்டியதில் ஐந்து லட்சம் ரூபாய் வரையிலான தொகை நிலுவையில் இருப்பவர்களுக்கு இத்தொகை அளிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது இந்த வாரத்தில் மேலும் ஒரு லட்சத்து எழுபத்தி ஐந்தாயிரம் பேருக்கு பணம் திருப்பி அளிக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே கடந்த நிதி ஆண்டில் மார்ச் மாதம் வரை இரண்டரை கோடி பேருக்கு ஒரு லட்சத்து எண்பத்தி நான்காயிரம் கோடி ரூபாய் பணம் திருப்பி செலுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வருமான வரித்துறையின் மிஞ்சல்களை பார்த்து வரி செலுத்துபவர்கள் உடனடியாக பதிலளிக்க வேண்டும் என்றும் மத்திய நேரடி வரிகள் வாரியம் கேட்டுக்கொண்டுள்ளது கொண்டுள்ளது நாடு முழுவதும் கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதற்காக ஊரடங்கு உத்தரவு அடுத்த மாதம் மூன்றாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழகத்தில் எடுக்கப்பட வேண்டிய தொடர் நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமைச் செயலகத்தில் நேற்று ஆலோசனை நடத்தினார் ஏற்கனவே தமிழகத்தில் ஊரடங்கு உத்தரவை வரும் முப்பதாம் தேதி வரை நீடிப்பதாக முதலமைச்சர் அறிவித்திருந்தார் இந்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி மே மாதம் மூன்றாம் தேதி வரை ஊரடங்கு நீடிக்கும் என்றும் வீட்டிலுள்ள முதியவர்களை பாதுகாப்பதுடன் பல்வேறு அறிவுறுத்தல்களையும் தமது தொலைக்காட்சி உரையில் குறிப்பிட்டிருந்தார் இதனைத் தொடர்ந்து மத்திய உள்துறை அமைச்சகம் நேற்று வேளாண் தொழில் உள்ளிட்ட குறிப்பிட்ட தொழில்களுக்கு அனுமதி அளித்ததுடன் அதற்கான விதிமுறைகளையும் வெளியிட்டது இந்த சூழ்நிலையில் தமிழகத்தில் மத்திய அரசின் வழிகாட்டு விதிமுறைகளை கடைபிடிப்பதற்கு எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து அமைச்சர்கள் விஜயபாஸ்கர் ஆர் உதயகுமார் மற்றும் தலைமைச் செயலாளர் சண்முகம் உள்ளிட்ட உயரதிகாரிகளுடன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தினார் மாநிலம் முழுவதும் மக்களின் ஒத்துழைப்போடு ஊரடங்கை தொடர்ந்து வெற்றிகரமாக செயல்படுத்துவது குறித்தும் அனுமதிக்கப்பட்டுள்ள தொழில்களை மீண்டும் தொடங்குவதன் சாத்தியக்கூறுகள் குறித்தும் இந்த ஆலோசனையின் போது விவாதிக்கப்பட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன அகமதாபாத்தில் கொரோனா தொற்றுக்கு சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை ஒன்றில் நோயாளிகள் மத அடிப்படையில் பிரித்து வைக்கப்பட்டிருப்பதாக அமெரிக்க ஆணையம் தெரிவித்திருப்பதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் அனுராக் ஸ்ரீவத்சவா புதுதில்லியில் கூறுகையில் சர்வதேச மத சுதந்திரத்திற்கான அமெரிக்க ஆணையம் தெரிவித்துள்ள தகவலில் உண்மை இல்லை என்று கூறியுள்ளார் கொரோனா தொற்றுக்கு எதிராக இந்தியா தீவிரமாக நடவடிக்கை எடுத்து வரும் நிலையில் ஊடகங்களில் வெளியாகும் சில தகவல்களை அடிப்படையாகக் கொண்டு அமெரிக்க ஆணையம் தவறானதொரு தகவலை வெளியிட்டிருப்பதாக அவர் கூறியுள்ளார் தவறான வழியில் இதுபோன்ற தகவல்களை அமெரிக்க ஆணையம் பரப்பி வருவதாகவும் அவர் கூறியுள்ளார் குஜராத் மாநில அரசு இது தொடர்பாக ஏற்கனவே தெளிவுபடுத்தியிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ள அனுராக் ஸ்ரீவத்சவா ஒரு நோயாளியும் அதுபோன்று பிரித்து வைக்கப்படவில்லை என்றார் இதுபோன்ற தகவல்களை வெளியிடுவதை அமெரிக்க ஆணையம் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் மேலும் முப்பத்தெட்டு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகம் முழுவதும் இதுவரை பதினேழாயிரத்து எண்ணூற்று முப்பத்தி ஐந்து பேரிடமிருந்து இருபத்தோராயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கு மாதிரிகள் பரிசோதிக்கப்பட்டிருப்பதாக கூறினார் ஒரே நாளில் இரண்டாயிரத்து எழுநூற்று முப்பத்தி ஒன்பது மாதிரிகள் பரிசோதிக்கப்பட்டதில் ஒரு மருத்துவர் உட்பட முப்பத்தெட்டு பேருக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்தார் இவர்களில் முப்பத்தி நான்கு பேர் ஒரே வகையான பாதிப்புடையவர்கள் என்று குறிப்பிட்ட அமைச்சர் மேலும் இரண்டு பேர் உயிரிழந்திருப்பதாகவும் தெரிவித்தார் நேற்று மட்டும் முப்பத்தி ஏழு பேர் சிகிச்சையில் குணமடைந்து வீடு திரும்பியிருப்பதாகவும் இதுவரை மொத்தம் நூற்று பதினெட்டு பேர் குணமடைந்திருப்பதாகவும் அவர் கூறினார் கரூரில் மருத்துவர்கள் பயன்படுத்தும் வகையிலான முழு உடல் கவச உடைகள் ஆயிரத்து ஐநூறு போர்வைகள் கவசங்கள் ஆகியவற்றை மாநில துறை அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் வழங்கினார் தனியார் நிறுவனங்களின் சார்பில் வழங்கப்பட்ட இப்பொருட்களை கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் உள்ளிட்ட நிர்வாகிகளிடம் அவர் வழங்கினார் மேலும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பணியாற்றி வரும் அனைத்து செய்தியாளர்கள் புகைப்படக்காரர்கள் ஒளிப்பதிவாளர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் தன்மை கொண்ட கபசுர குடிநீர் மூலிகைப் பொடிகளை அவர் வழங்கினார் கோவிட் பரவாமல் தடுக்க அனைத்து தரப்பு மக்களும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்றும் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் கேட்டுக் கொண்டார் தருமபுரி மாவட்ட அரசு மருத்துவமனையில் தேவையான மருந்துகள் மற்றும் கிருமி நாசினி இருப்பு உள்ளதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் கே பி அன்பழகன் தெரிவித்துள்ளார் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் கோவிட் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது அப்போது பேசிய அமைச்சர் கே பி அன்பழகன் தர்மபுரி நகராட்சி பகுதிகளில் உள்ள முப்பத்தி மூன்று வார்டுகளில் நாற்பத்தி இரண்டு நடமாடும் வாகனங்கள் மூலம் காய்கறி விற்பனை செய்யப்பட்டு வருவதாக கூறினார் தர்மபுரி மாவட்டத்தில் உள்ள ஒரு லட்சத்து அறுபத்தோராயிரம் அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கு அவர்களுடைய வங்கிக் கணக்குகளில் நிவாரணத் தொகை செலுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார் காய்ச்சல் சளி அறிகுறி உள்ளவர்கள் தாமாக முன்வந்து அரசு மருத்துவமனைகளில் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக்கொண்டார் ஊரடங்கு காலத்தில் தருமபுரி மாவட்ட அரசு மருத்துவமனைகளில் அறுநூறுக்கும் மேற்பட்ட பிரசவங்கள் நடைபெற்று தாயும் சேயும் நலமுடன் இருப்பதாக கூறிய அமைச்சர் கே பி அன்பழகன் மகப்பேறு பிரிவில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கர்ப்பிணி பெண்கள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார் திருவள்ளுர் மாவட்டம் திருவேற்காடு அருகே வீரராகபுரத்தில் கட்டுமான தொழிலில் ஈடுபட்டு வரும் அசாம் ஒடிசா மாநிலங்களைச் சேர்ந்த ஐம்பதற்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு ஒரு வாரத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை மாநில அமைச்சர் பாண்டியராஜன் வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாநிலத்தில் வசிக்கும் வட மாநிலங்களைச் சேர்ந்தவர்களுக்கும் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருவதாக கூறினார் ஊரடங்கு காலம் முடியும் வரை மக்களின் அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மாநில அரசு மேற்கொள்ளும் என்று அமைச்சர் பாண்டியராஜன் தெரிவித்தார் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கோவிட் தடுப்பு நடவடிக்கைகளுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது அப்போது பேசிய மாவட்ட கண்காணிப்பு குழுவின் பொறுப்பு அதிகாரி கிர்லோஷ்குமார் அனைத்து சோதனைச் சாவடிகளிலும் தொடர் கண்காணிப்பு வெளிமாநில தொழிலாளர்கள் மற்றும் ஆதரவற்றோர்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்கச் செய்தல் சமூக விலைகளை கடைப்பிடிக்க பொதுமக்களை வலியுறுத்துதல் ஆகியவற்றை கண்காணிப்பு குழுவினர் தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும் என்று கூறினார் மலைவாழ் பகுதி மக்கள் வசிக்கும் இடத்திலும் சளி ரத்த மாதிரி பரிசோதனைகளை செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் கிருஷ்ணகிரி மாவட்டம் கர்நாடகா ஆந்திர மாநில எல்லை மாவட்டமாக இருப்பதால் எல்லை பகுதிகளில் உள்ள சோதனை சாவடிகளில் கூடுதல் கண்காணிப்பு மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் தெரிவித்தார் விழுப்புரத்தில் கோவிட் தடுப்பு நடவடிக்கைகளுக்கான மண்டல பொறுப்பாளர்கள் வினித் வாங்டே சுப்பிரமணியன் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர் புதிய மற்றும் பழைய பேருந்து நிலையம் ஆகிய இடங்களில் அமைக்கப்பட்டுள்ள காய்கறி சந்தை உழவர் சந்தை அமைக்கப்பட்டுள்ள இடம் மளிகைப் பொருட்கள் வழங்கும் இடம் தடை செய்யப்பட்ட பகுதி ஆகிய இடங்களை அவர்கள் ஆய்வு செய்தனர் அப்போது மூன்றடி இடைவெளி விட்டு நின்று பொருட்களை வாங்குமாறும் அரசு அறிவுறுத்தலுள்ளபடி வாரம் ஒருமுறை மட்டுமே கடைகளுக்கு வர வேண்டும் என்று போன்ற அறிவுரைகளை பொதுமக்களுக்கு எடுத்துரைத்தனர் வியாபாரிகள் கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும் என்றும் இடைவெளி விட்டு கடைகளை வைக்க வேண்டும் என்றும் மண்டல பொறுப்பாளர்கள் அறிவுறுத்தினார்கள் புதுக்கோட்டை மாவட்டத்தில் கோவிட் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க மூன்று வித பிரிவுகள் தயார் நிலையில் உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் உமா மகேஸ்வரி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் முதலாவதாக நானூறு இடங்களில் சோதனை மையங்களும் இரண்டாவதாக இருநூறு படுக்கைகள் கொண்ட பகுதியும் மூன்றாவது பிரிவில் அனைத்து கருவிகளும் வைக்கப்பட்டு தயார் நிலையில் உள்ளதாக கூறினார் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு வெளிநாடுகளிலிருந்து வந்த நான்காயிரத்து எழுநூற்று தொன்னூற்று ஐந்து பேர் வீட்டு கண்காணிப்பில் வைக்கப்பட்டதாகவும் அவர்களில் மூவாயிரத்து எழுநூற்று நாற்பத்தி ஐந்து பேருக்கு இருபத்தெட்டு நாட்கள் கண்காணிப்பு முடிவடைந்து விட்டதாகவும் தெரிவித்தார் அவசியமின்றி வாகனங்களில் சென்றதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்களை மீண்டும் நீதிமன்றம் மூலம்தான் வாகனங்களை பெற முடியும் என்றும் மாவட்ட ஆட்சியர் உமா மகேஸ்வரி கூறினார் கோவிட் தடுப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வரும் மருத்துவர்கள் செவிலியர்கள் காவல்துறையினர் உள்ளிட்டோருக்கு சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஏ பி சாஹி பாராட்டு தெரிவித்துள்ளார் மனித வாழ்வை பாதுகாப்பதை கடமையாக கொண்டு செயல்படும் அவர்களின் தியாகத்தை நாம் மறந்துவிடக்கூடாது என்று கேட்டுக்கொண்டுள்ளார் கொண்டுள்ளார் சுதந்திரத்திற்குப் பின் குடிமக்களின் வாழ்க்கை தரம் உயர்ந்திருந்தாலும் இன்னும் லட்சக்கணக்கான மக்கள் சமூக பாதுகாப்பு இல்லாமல் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ள அவர் இந்த இடைவெளியை சரி செய்வதற்கு அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்துள்ளார் தற்போதைய தருணத்தில் மருத்துவர்கள் செவிலியர்கள் காவல்துறையினர் உள்ளிட்டவர்களுடன் இணைந்து செயல்பட வேண்டும் என்று தலைமை நீதிபதி ஏ பி சாஹி குறிப்பிட்டுள்ளார் ஊரடங்கு காரணமாக நீலகிரி மாவட்டம் உதகமண்டலம் அரசு தாவரவியல் பூங்கா சுற்றுலாப் பயணிகளின் நடமாட்டமின்றி வெறிச்சோடி காணப்படுகிறது ஆண்டிற்கு இருபத்தி ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் வருகை தரும் நிலையில் குறிப்பாக ஏப்ரல் மே மாதங்களில் அதிக அளவிலான சுற்றுலா பயணிகளை இங்கு காண முடியும் அடுத்த மாதம் வருடாந்திர மலர் காட்சி நடத்தப்படுவது உறுதிப்படுத்தப்படாத நிலையில் ஊழியர்கள் பூங்காவில் பராமரிப்பு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர் கோவிட் அச்சுறுத்தல் காரணமாக சமூக இடைவெளியை பின்பற்றி ஊழியர்கள் அன்றாட பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பூந்தொட்டிகளில் இருநூற்று முப்பதற்கும் மேற்பட்ட மலர் வகைகள் மலர் பாத்திகளில் மொட்டுகளுடன் பூக்க தயாராகி வருகின்றனர் சர்வதேச அளவில் கோவிட் பத்தொன்பது தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இருபது லட்சத்து எண்பத்தி மூன்றாயிரத்தை தாண்டியுள்ளது இதில் ஐந்து லட்சத்து பத்தாயிரம் பேர் குணமடைந்துள்ளனர் எனினும் இந்த தொற்றால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஒரு லட்சத்து முப்பத்தி நான்காயிரத்தை தாண்டியுள்ளது அதிகபட்சமாக அமெரிக்காவில் இருபத்தி எட்டாயிரத்து ஐநூற்று இருபத்தி ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் அந்நாட்டில் ஆறு லட்சத்து நாற்பத்தி நான்காயிரம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அமெரிக்காவில் இரண்டாயிரத்து அறுநூறு பேர் உயிரிழந்தனர் அதைத் தொடர்ந்து இத்தாலியில் இருபத்தோராயிரத்து நாற்பத்தி பேர் உயிரிழந்த நிலையில் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை ஒரு லட்சத்து கடந்துள்ளது ஸ்பெயினில் ஒரு லட்சத்து எழுபத்தி பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் அங்கு உயிரிழப்பு பதினெட்டாயிரத்து எண்ணூற்று உயர்ந்துள்ளது பிரான்ஸ் நாட்டில் பதினேழாயிரத்து நூற்று அறுபத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் ஒரு லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர் இங்கிலாந்தில் தொன்னூற்று எட்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் பனிரெண்டாயிரத்து எண்ணூறு பேர் உயிரிழந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றனா் பாகிஸ்தானிலும் கோவிட் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை ஆறாயிரத்து முன்னுரை தாண்டியுள்ளது இதுவரை நூற்று பதினோரு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இதற்கிடையே ஜெர்மனியில் நோய் தொற்று குறைந்து வருவதையடுத்து ஊரடங்கு விதிகளை படிப்படியாக தளர்த்தும் நடவடிக்கைகளில் அந்நாட்டு அரசு ஈடுபட்டு வருகிறது அடுத்த வாரம் சிறிய அளவிலான வர்த்தக நிறுவனங்களையும் அடுத்த மாதம் முதல் வாரத்தில் பள்ளிகளை திறக்கவும் ஜெர்மனி அரசு முடிவு செய்துள்ளது அந்நாட்டில் மூவாயிரத்து எண்ணூறு பேர் உயிரிழந்து ஒரு லட்சத்து நான்காயிரம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இலங்கையில் கோவிட் தொற்றால் இருநூற்று முப்பத்தி ஐந்து பேர் இதுவரை பாதிக்கப்பட்டு குணமடைந்துள்ளனர் பேர் உயிரிழந்துள்ளனர் மாலத்தீவு தலைநகர் மாலையில் முதல் கோவிட் நோயாளி கண்டறியப்பட்ட நிலையில் மக்கள் வீடுகளில் இருக்குமாறு அதிபர் இப்ராஹிம் முகமது சாலிக் கேட்டுக் கொண்டுள்ளார் கோவிட் தொற்றை தடுக்க இந்தியா எடுத்து வரும் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளுக்கு சர்வதேச நிதியம் பாராட்டு தெரிவித்துள்ளது இதுகுறித்து வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் பேசிய அந்த அமைப்பின் ஆசிய மற்றும் பசிபிக் பிராந்திய இயக்குநர் சாங் யோங் நடப்பாண்டில் இந்தியாவின் வளர்ச்சி விகிதம் ஒன்று புள்ளி ஒன்பது சதவீதமாக இருக்கும் என்று தெரிவித்துள்ளாா் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுள்ள நிலையிலும் நாட்டு மக்களின் நலன் கருதி நாடு தழுவிய ஊரடங்கை இந்தியா அமல்படுத்தியுள்ளதாக கூறினார் கடந்த அறுபது வருடங்களில் ஆசிய பிராந்தியம் பூஜ்யம் என்ற வளர்ச்சி விகிதத்தை அடையவில்லை என்றும் அடுத்த ஆண்டில் வளர்ச்சி விகிதம் காண வாய்ப்புள்ளதாகவும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார் இந்திய மருத்துவ சங்கம் சார்பில் டெலிமெடிசன் முறையில் நோயாளிகளுக்கு மருத்துவ சேவை வழங்கப்படுகிறது தந்தி ஊரடங்கு காலத்தில் அத்தியாவசிய பொருட்கள் விலை உயர்வை தடுக்க வேண்டும் தமிழக சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் தினமணி கொரோனா பாதிப்புக்கு இடையேயும் சத்தமில்லாமல் விலை உயர்ந்து வரும் ஆபரண தங்கம் விலை ஒரு கிராம் நான்காயிரத்து ஐநூற்று ஐந்து ரூபாயாக உயர்வு தினமலர் ரேஷன் கார்டு இருந்த போதிலும் சென்னையில் வசிக்கும் வெளி மாவட்ட மக்கள் கொரோனா நிவாரணம் பெற முடியாமல் அவதி தினகரன் கொரோனாவால் பள்ளிகள் மூடப்பட்டுள்ள நிலையில் பொதிகை தொலைக்காட்சியில் தினமும் காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை பத்தாம் வகுப்பு பாடங்கள் ஒளிபரப்பு இந்து தமிழ் திசை மீண்டும் தலைப்புச் செய்திகள் உற்பத்தி சார்ந்த நிறுவனங்கள் உட்பட குறிப்பிட்ட இருபது பணிகளுக்கு வரும் தேதி முதல் அனுமதி வழங்கியது மத்திய அரசு வேளாண் மற்றும் கட்டுமான தொழிலுக்கான வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியீடு நாடு முழுவதும் 170 எழுபது ஹாட்ஸ்பாட் மாவட்டங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன மத்திய சுகாதார அமைச்சகம் அறிவிப்பு இந்தியாவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை பனிரெண்டாயிரத்தை நெருங்கியது உலக நாடுகள் ஒன்றிணைந்து கொரோனாவை ஒழிக்க வேண்டும் மத்திய அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் மத்திய அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள் குறித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை உலகம் முழுவதும் கொரோனா தொற்றால் உயிரிழப்பு ஒரு லட்சத்து முப்பத்தி நான்காயிரத்தை கடந்தது கொரோனா தொற்றை தடுக்க இந்தியா எடுத்து வரும் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளுக்கு சர்வதேச நிதியம் பாராட்டு பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் காலை பதினோரு மணிக்கு வணக்கம்